இன்னைக்கு நாம சுலபமான முறையில் மைதா மாவு முறுக்கு எப்படி செய்யலாம் பார்க்கலாம். மைதா மாவு முறுக்கு செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி கொதிக்கணும். தண்ணி கொதிச்சப்புறம் மாவை ஆவி கட்டணும். மைதா மாவு ஆவி கட்டுறதுக்கு தண்ணி ஹீட் ஆயிடுச்சு. இப்போ இந்த தட்டை இது மாதிரி வைக்கணும். வச்சுட்டு ஒரு காட்டன் துணியை இந்த மாதிரி மேலே பரப்பிடணும். ஸ்டவ் இப்போ கம்மி பண்ணிக்கணும். இப்போ நான் அரை கிலோ மைதா மாவு எடுத்திருக்கேன். அரை கிலோ மாவில் ஃபஸ்ட்டு செய்யலாம். இதை மாதிரி இப்படி பரப்பி நம்ம புட்டுக்கு வேக வைக்கிற மாதிரி மாவு வெந்தப்புறம் புளி புளியாக மேலே நீர் கோர்த்துருக்கோம். அப்போ வெந்துருச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போது இதை இந்த மாதிரி மூடி காட்டன் துணி தான் இந்த மாதிரி மூடி இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். 10 நிமிஷம் நல்லா கொதிச்சோடனே மாவு வெந்துடும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ நல்லா ஆவி கட்டிடுச்சு. புட்டு மாவு பதத்தில் புட்டு மாவு எப்படி இருக்குமோ அந்த பதத்தில் மாவு இருக்குது. இது ஆவி கட்டிடுச்சுன்னு அர்த்தம். இனி எடுத்து வச்சுக்கலாம். ஆவி கட்டினா மைதா மாவில் 50 கிராம் உடச்ச கடலையை இப்படி பொடி பண்ணி இதை மாதிரி இதோடு ஆட் பண்ணிக்கணும். இதோடு ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் ஜல்லடையில் எல்லா மாவையும் ஒன்று போல் ஜலிச்சு எடுத்துக்கணும். ஜலிச்சு எடுத்தப்புறம் அதுக்கு பிறகு நம்ம முறுக்கு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு ஜலிச்சு எடுத்துட்டோம். அது திப்பிலாம் வந்துருச்சு. இப்போ தேவையான அளவு சால்ட் போடுறோம். ஒரு ஸ்பூன் ஓமம், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10 கிராம் இருக்கும். ஒரு ஸ்பூன் வெண்ணெய் ஹீட் ஆக்கி எடுத்து வச்சுருக்கேன். நெய் ஒரு 50 இருக்கலாம். இப்போ எல்லாத்தையும் இப்படி கிளறி நம்ம முறுக்கு பிசைகிறதுக்கு எவ்வளோ தண்ணியோ தேவையானதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். பாருங்க, மைதா மாவு முறுக்கு செய்கிறதுக்கு இந்த பதத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கணும். நம்ம கையில் ஒட்டக்கூடாது. எண்ணெயெல்லாம் உருக்கி ஊற்றணும்னு அவசியம்லாம் கிடையாது. ஏன்னா மைதா மாவு நம்ம ஆல்ரெடி வேக வச்சுட்டோம். அதனால முறுக்கு சாஃப்டாக தான் வரும். இந்த பதத்தில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் நம்ம பிசையணும். தண்ணி ஃபஸ்ட்டே அதிகமாக ஊற்றிட்டோம்னா தண்ணி அதிகமாயிரும், முறுக்கு புளிய முடியாது. மைதா மாவு முறுக்கு சுடுறதுக்கு இப்போ நம்ம ஆயில் விட்டுக்கலாம். நல்லா வெந்துச்சுன்னா அதை பொங்கி வரது நின்றுடும். திருப்பி போடலாம். இப்போ முறுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு.